ஆள் இன்னும் வரலையா? இல்ல சார், இன்னும் வரல. ச்சே. அஞ்சரி டேய், இப்ப நீ எங்க தான்டா இருக்க? டேய், நான் டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்கேன்டா. என்னோட கஷ்டகாலம் நான் தெரியாம இந்த ரூட்ல வந்து தொலைஞ்சிட்டேன். டேய், இன்னும் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு 4 நிமிஷம் தான்டா இருக்கு. அந்த பைத்தியக்கார வேற புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கான். ஐயோ, சாரை பத்தி எல்லாம் பேசல. ஆனா நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ப்ரோக்ராம்க்கு 1 நிமிஷம் லேட் ஆனாலும் உங்க ரெண்டு பேரை பிரிச்சிடுவேன், பாத்துக்கோங்க. டேய், சார் பேசுறதை கேட்டல. அவரே கொஞ்ச நேரம் காமெடி பண்ணாம மூடிக்கிட்டு இருக்க சொல்லு சார். உங்களை காமெடி பண்ணாம அமைதியா இருக்க சொல்றான். தயவு செஞ்சு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கடா ப்ளீஸ். மச்சாண்டே, ப்ரோக்ராம் டைமுக்கு ஆரம்பிக்கலாம், ஸ்பான்சர் பிரச்சனை பண்ணுவாங்களாண்டா. நீ ஆன் ஏர் செட் பண்ண, நான் இங்க இருந்தே ப்ரோக்ராம் பண்றேன். மொபைல்ல இருந்தா அங்க இருந்தா? ஆமா, சீக்கிரமா செட் பண்ண. குட் மார்னிங் கோவை, இது இப்போ ஹலோ எஃப்எம்ல ஹலோ நமஸ்தே டைம். இப்போ மணி சரி 9:02 நிமிஷம் ஆச்சு. இன்னைக்கு ஸ்டுடியோல நான் மட்டும் தான் சும்மா இருக்கேன். நம்ம படி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிட்டு இருக்கோம். என்ன பிரச்சனைன்னு கேக்குறீங்க? சாதாரண குற்றவாளி கோவையில பயங்கரமான டிராபிக் இருக்கிற ஒரு பிரதான சாலையில மோசமான ரோடுகள் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு டிராபிக்னு மக்கள் சொல்றாங்க. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா மேடம்? அடுத்த பட்ஜெட்ல எல்லா சாலையையும் நவீனப்படுத்துறதுக்காக ஒரு தொகையை ஒதுக்க போறோம். ஹலோ நமஸ்தேங்கிற நம்மளோட நிகழ்ச்சிய ஆயிரக்கணக்கான நேயர்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால இப்போ மேடம் பிளீஸ் ஒரு டேட் சொல்லுங்க. அடுத்த மாசம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என நம்புங்க. இது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. யா, பிக் தேங்க்ஸ் ஃப்ரம் ஹலோ நமஸ்தே டீம். இன்னும் 25 நாட்கள் தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள நம்ம கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிரலாம். கோவையில ஸ்கூல் குழந்தைங்க ஆபத்து இல்லாம ரோடு கிராஸ் பண்ண ஏற்பாடு பண்ண மாதிரி, கோவையில ரோடுகள்ல இருந்து குப்பைகளை அகற்றுவதற்கான முயற்சிகள் எடுத்த மாதிரி ஹலோ நமஸ்தேக்கு இப்ப இன்னொரு பெருமை கிடைச்சிருக்கு. ஹலோ லிசனர்ஸ், திஸ் இஸ் ஹலோ நமஸ்தே, வெல் பேக். மாதவ், ப்ரோக்ராம் சூப்பரா இருந்தது. ஆ, தேங்க்ஸ் டா. ஹாய். ஹாய். ஆ, ஆமாம்மா, அது எல்லாம் மாதவோட ஐடியா தான். ஆஹா, கால் சவுந்துகிட்டு இருக்குடா. கோவை மக்கள் இருக்கவே மாட்டாங்க. சார், சும்மா ஒன்றும் சொல்ல சார். சார், இன்னையோட ஹலோ நமஸ்தே லிங்க் கூட அனுப்பி வைக்கிறேன் பாருங்க சார். சார், என்னுடைய பசங்க ஜெர்ரியும் மாதவும் கோவையே கலக்கிட்டானுங்க சார். உலகத்துல எந்த எஃப்எம் ஸ்டேஷன்ல இருந்து ஆஃபர் வந்தாலும் இங்கிருந்து போக மாட்டானுங்க. ஃபியூச்சர், ஆ, அவங்களுடைய ஃபியூச்சர் ஹலோ எஃப்எம் தான், அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே சார், சரிங்க சார், ட்ரஸ்ட் மீ சார். ஐயோ, துபாயில இருந்து இன்வெஸ்டர், நஷ்டம் நஷ்டம்னு வழக்கம் போல புலம்பல் தான். கிடைக்கும் அண்ணான் கூப்பிட்டல, எனக்கும் சம்பளம் கொடுங்க. போன மாசம் பாக்கி 1500 சேர்த்து கொடுங்க. கொஞ்சம் நீ தள்ளிக்கோ. பசங்களா, ஒரு தாய் வயிற்றுல நாம பிறக்கல, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க ரெண்டு பேரும் என் தம்பிங்கடா. உங்க அப்பாவுக்கு தெரியுமா இது? அப்போ வந்துருச்சுல்ல ஸ்பாட் பேமெண்ட். இந்த மாசமும் ஸ்பாட் பேமெண்ட். ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த 10ஆம் தேதி 10,000, அடுத்து 20ஆம் தேதி 5,000, மீதி 25ஆம் தேதி எல்லாம் மாசம் ஆயிராது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. ஆனா டெபாசிட் பண்றதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். போட வேணாம் சொல்லுவாரு. அப்போ நான் இந்த எஃப்எம் ஸ்டேஷனுடைய எம்டி. நான் ஒன்றும் ஆண்டி இல்லை. நான் ஒன்றும் அப்படி சொல்ல, நீங்கள் தான் தேவையில்லாமல் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்கள் இருந்து கிளம்பப்போ. டீ வேணுமா? ஒரு டீ எடுத்துட்டு வா. கொடுங்க. என்ன சக்கரை வாங்க காசு? எனக்கு டீ வேண்டாம். ஏய், செக்கு கீழே விழுந்துருச்சு பாருங்க. இந்தாங்க பிடிங்க. இதை பிடி.
புரியுதா? வாங்கிக்கோங்க, ஆனால் போட்டுறாதீங்க. மவுன் சைடுமோ? ஆ, இந்தா. ஓகே. எனக்கு இல்லையா? நீ வாய் மட்டும் சும்மா. சிஎம்ஓடைய ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, வர 26ஆம் தேதி வராராம். இல்லை, வேற எதுவும் வேண்டாம். அப்ப நம்மளோட ஃபங்க்ஷன் இல்ல, அது வந்து கொஞ்சம் தள்ளி வச்சா என்ன? தள்ளி வைக்கிறதா? சிஎம்ஓட டேட்டா பார்த்து ஒன்றும் நாம இந்த அனிதா பாப்பாவோட ஃபண்டை ரைஸ் பண்ணல. அவங்களோட அவைலபிலிட்டி நாம பார்க்கணும்ல சார். 4 வயசுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அதுக்கு ஹார்ட் சர்ஜரி. இதுல பப்ளிக் எல்லாருமே நம்ம கூட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹலோ நமஸ்தே ஏற்பாடு பண்ற 8வது மிஷின் இது. அதுவும் இல்லாம எங்களோட கிரெடிபிலிட்டியை நாங்க பாத்தாகணும்ல. அது மட்டும் இல்ல சார், பப்ளிசிட்டிக்காக நம்ம இந்த கேம்பெயினை யூஸ் பண்ண கூடாது. இல்லைன்னா எங்களை ஆளை விடுங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் பாசா இல்ல நான் பாசா? மாத்தி மாத்தி பேசுறீங்க. பாசா அப்படி யாராவது இருக்காங்களா இங்க? அப்படிதானா? ஓ இல்லையா. பாருங்க சார், ஒரு குழந்தையோட பிரச்சனை. ஆ, முஸ்தபா தான், அனிதா பாப்பாவோட அப்பா. ஹலோ. ஹலோ சார், நான் தான் பேசுறேன், முஸ்தபா. ஆ, தெரியுது முஸ்தபா பாய், சொல்லுங்க. டாக்டர் ஆபரேஷன் டேட் சொல்லிட்டார், வர 26ஆம் தேதி. ஆ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஜெரிட்ட கொடுக்குறேன். ஆ, கொடுங்க. ஹலோ. ஆ, முஸ்தபா சார். ஆ, ஜெயமோகன் சார் இப்போதான் சொல்லிட்டு இருந்தாரு, ஃபிக்ஸ் பண்ண டேட்ல செக்க கொடுத்துடணும்னு. ஆ, ஃபோனை கொஞ்சம் அனிதா அப்பா பாய்கிட்ட கொடுங்களேன். இதோ கொடுக்குறேன். ஆ, ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர், ஸ்பீக்கர்ல போடு. தங்கம், ஜெரி அங்கிள் பேசு. ஹலோ அங்கிள், நான் அனிதா பேசுறேன். ஆ, சொல்லு தங்கம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நைட்டு ஹலோ நமஸ்தே ப்ரோக்ராம் கேட்டேன், என்னை பத்தி பேசினதை கேட்டேன். உனக்கு என்ன வேணாலும் அங்கிள் கால் பண்ணி கேளு, சரியா? எங்க ஒரு தடவை சொல்லு. கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஹலோ எஃப்எம். சீவன போய் தொலைவிட்டோம், நாம 19வது ஃபங்க்ஷன் நடத்துறோம். அது பேக்கர் பிரியாங்களா? ஹோம்மேட் கேக்ஸ்லாம் பண்றது நீங்க தானா? ஆமா, நான் தான். உங்களுக்கு ஒரு கேக் வேணும், என்ன பண்ணனும் அதுக்கு? ஆர்டர் பண்ணுங்க சார். விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்களே. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அப்புறம் விலைய பத்தி பேசலாம். முதல்ல உங்ககிட்ட என்ன கேக் இருக்குன்னு சொல்லுங்க. ரெட் வெல்வெட் இருக்கு, சாக்லேட் இருக்கு, ஒயிட் ஹெவன் இருக்கு. அது கேக் விடுங்க, அல்வா பண்ணி கொடுப்பீங்களா? அல்வா? ஐயோ, மொக்க காமெடி பண்றீங்க. ஓகே, நான் இன்னைக்கு வரது கொஞ்சம் லேட் ஆகும். என்னாச்சு? நான் தான் சொல்லியிருந்தேன் பொள்ளாச்சி போகணும்னு, அங்க ஜெரியோட எக்ஸோட கல்யாணம். ஆ, ஓகே 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 ஓகே. என் கூட ஜெரியும் வரான். ஐயோ, ஜெரியும் கூட வரானா? குடுக்கறேன் குடுக்கறேன். இந்தடா பேசு. ஹலோ ரியா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா உன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறதுக்கு? வெக்கமா? இதுல வெக்கப்பட என்ன இருக்கு? நாங்க எங்க ரிலேஷன்ஷிப்பை நல்ல நோட்ல தான் எண்டிங் பண்ணோம். அதுவும் இல்லாம இப்ப நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அனு, நான், மாதவ எல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு அந்த பொண்ணு கூட எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பா. நான் போறது பிரியாணி சாப்பிடுறதுக்கு மட்டும் தான், வேற எந்த காரணமும் இல்ல. ஆமா, அதே ட்ரெஸ்ல கிளம்பி போறீங்களா என்ன? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் ஜெரி வீட்டுக்கு போயிட்டு தான போறேன், நான் பாத்துக்கறேன். அப்ப நைட் சாப்பாடு வேணாமா? வேண்டாம் வேண்டாம், இன்னைக்கு நாங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கறோம். அப்படியா, நல்ல ஃபுட்டா? இங்க வந்து தானே ஆகணும். ஓகே ஓகே, நான் திரும்ப கூப்பிடுறேன். பை பை. டே, கிஃப்ட் ஏதாவது? கிஃப்ட் வாங்கணுமா? என்ன வா.